ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். 17/8/2021 செவ்வாய்க்கிழமை சுஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம் தட்சிணாயனம் வருஷ ரத்து சிம்ம மாதம் ஆவணி மாதம் முதல் தேதி சுக்லபக்ஷம் தசமி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார். சிம்ம ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் அருள்புரிகின்றார். கன்னியார் ராசியில் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும், எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது போன்ற சிறப்பு தகவல்களை நமது கேப்டன் டிவி பக்த கொடிகளுக்காக சிறப்பு ஆவணி மாத ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். தன்னம்பிக்கை உடைய தன்னலமற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது, வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது, சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்கி பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் பஞ்சமஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குழந்தைகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நவக்கிரகங்களுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த இரண்டு கிரகங்களுடைய அனுகூலமான ஸ்தானங்களோட இந்த மாதமானது துவங்குகிறது. பொருளாதார ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ரொம்ப நாட்களாக குழந்தைகள் ரீதியான பலவிதமான கவலைகளில் தவித்து கொண்டிருந்த ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ஆனந்த சிந்தனையை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பொதுவாக குடும்பங்களில் குழந்தைகளது முன்னேற்றம் பெற்றோர்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கின்றது. உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய்வழி சொந்தங்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோட கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில்
கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களது திறமைகளை நிலைநாட்டுவதற்கான, திறமைகளுக்கு தகுந்தாற் போல அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, கடந்த சில வாரங்களாக ரிஷப ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆசிரியர்களுடைய அன்பு ஆதரவு கிடைத்தல், அதன் மூலமா தன்னம்பிக்கை பெறுகுதல், அதன் மூலமாக கல்வியில் வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பக்த கோடிகள் சர்பத்தை ஆபரணமாக உடைய இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கு பால் அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, இந்த ஆவணி மாதத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியானது முக்கியமான பங்கை வகிக்கின்றது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வாரங்களாக பலவிதமான இடர்பாடுகளில் தவித்து கொண்டிருந்த மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பித்ருக்காரகன் முயற்சி ஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து சஞ்சரிப்பதும், உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், பஞ்சம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானது பார்வை உங்களது ராசி மேலே விழுகிறது. இது கூடுதல் கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அமைய போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சூரிய பகவான் புத பகவான் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது அரசு சார்ந்த அனுகூலங்கள் நாடி வருவதையும், இளைஞர்களுக்கு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதையும், பல காலங்களாக அரசியல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு உங்களது நெடு நாளைய முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதையும் பிரத்யக்ஷமாக சிந்திக்க முடியும். மிதுன ராசியை சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, சகோதர சகோதரிகள் மூலமாக அன்பை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு உண்மையான சகோதர பாசத்தை உணர்த்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, புதிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, செலவுகளை திட்டமிடுவது நல்லது, தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. எந்த செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிப்பதால் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ அட்டகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வது, தேய்பிறை அட்டமையில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது, இறைவனுக்கு சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தை தொடுத்து சாத்துவது, மாலை சாத்துவது
உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி விடைகளை கொடுத்து வெற்றி பாதையை காட்டும். நல்வாழ்த்துக்கள். கவலையை மறந்து கலைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய கடக ராசி பக்தகொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் சதுர் லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் அனுகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்றார். இந்த இரண்டு கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கவில்லை. இருந்தாலும் உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிவிட்டு அன்றாட பணிகளில் இறை பிரார்த்தனையோடு கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு உங்களது பேச்சாற்றல் மூலமான அனுகூலங்கள் நாடி வரலாம். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதார ரீதியான மாற்றங்கள் வந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்தகொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அருமையான வெற்றி மாதமாக அமைய போகிறது. சிம்ம ராசி மேலே குரு பகவானது பார்வை விழுவது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பு. உங்களது ராசியிலேயே ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியில தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் மேல குரு பகவானது சப்தம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது பார்வை விழுகின்றது. குரு ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சௌமிய யோகம் இவைகளோடு இந்த மாதம் துவங்குகின்றது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு அருமையான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக இளைஞர்களுக்கு உத்தியோகம், அரசு துறை சார்ந்த உத்தியோகங்கள் இவைகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிம்ம ராசியை சார்ந்த இளைஞர்கள் வரக்கூடிய அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மனச்சோர்வு ஏற்படும். இந்த மனச்சோர்வை தள்ளி வச்சுட்டு உங்களது முயற்சியை முடுக்கி விடுங்கோ. உங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியை முடுக்கி விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் உங்களை நாடி வரும். தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பலவிதமான மாயைகளை உண்டு செய்தாலும் இவைகளெல்லாம் மாயை என்ற சூழ்நிலைகளோடு உங்களது தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு உங்களது சிந்தனை, உங்களது குறிக்கோள், உங்களது கோல் இவைகளில் முழு சிந்தனையை செலுத்தி வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிப்பதற்கு திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களது ராசியில சஞ்சரிக்கும் போது பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். புத பகவானது பார்வை குரு பகவான் மேலும், குரு பகவானது பார்வை புத பகவான் மேலும் விழுவது அருமையான கிரக அமைப்பு. அபரிமிதமான அறிவாற்றல், அபரிமிதமான நினைவாற்றல் இவைகள் மூலமாக வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்புவதற்கு அருமையான பொற்காலம்.
சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல சஞ்சரிப்பது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவானது அனுகிரகம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. சட்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போறார். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ராகு பகவான் கேது பகவான் இந்த இரண்டு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போகின்றது. ராகு பகவான் கேது பகவான் தாக்கங்கள் குறைவதற்கு அபயராகு அனுகிரக கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்கு விடைகள் கிடைத்து வாழ்க்கை பாதையில் வெற்றி பயணத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைவதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமையும். நல்வாழ்த்துக்கள். கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியில சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானது பார்வை விடும்போது கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். போடுவதில் கெட்டிக்காரராய் விளங்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போறதோ. துலா ராசி மேல குரு பகவானது பார்வை விழுகின்றது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வெற்றி மாதமாக அமைய போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் பாசம், நேசம், அன்பு இவைகள் மூலமா உண்மையான அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமணம் நிறைவு பெற்று பிள்ளை பேருக்காக தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் அட்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வெற்றி மாதமாக அமைய போறது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம்
தொழில் ரீதியான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த குடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட நட்டங்களை எல்லாம் ஈடு செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பணியாற்றக்கூடிய பக்த குடிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. சில பக்த குடிகளுக்கு இடமாற்றங்கள் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து அதன் மூலமா மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்த குடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பங்கள்ல வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தாரோட எந்த விதமான வாத பிரதிவாதங்களையும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சம்பந்தம் இல்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. சில ஜோதிட ஆர்வலர்களுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களுக்கு எப்படி அனுகூலங்கள் வரும் என்ற சிந்தனை எழலாம். வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஜோதிட கோட்பாடுகளும் காணப்படுகின்றன. இளைஞர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கூறிய ஆயுதங்களை கையாளும் போது எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக தாய்மார்கள் உங்களது இல்லங்களில் காய் கனிகள் வெட்டும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த குடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதமா அமைய போறது. இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்க போறது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இல்லத்தில் இருப்போரும் பணி நிமித்தமாக வெளியூரில் இருக்கக்கூடிய தம்பதிகளும் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சம்பந்தமில்லாத வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போது அங்கஹீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யும் போது சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களது பிரச்சனைகள் உங்களது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்படும். நல்வாழ்த்துக்கள். பக்குவ
சுலபமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதிருக்காரகன் இந்த மாதம் முழுவதும் சட்டம ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சஷ்டம ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். சதுர் சப்தம ஸ்தானாதிபதி சஷ்டம ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது இல்லங்களை புதுப்பித்து உங்களது இல்லங்களில் சுப வைபவங்களை நடத்துவதற்கான சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாற்றுவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல்வாட்டுக்கள் அனைத்து பக்தகுடிகளுக்கும். இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமாக அமைய நல்வாட்டுக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு அமையட்டும். நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் அமைந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் இயங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.